நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடி எவ்வளவு பேர் வீட்டுல விழுகுது அது மட்டும் நல்லா கைதுங்க. சோ 1, 2, 3 பேர் வீட்டுல அடி கிடையாது, 4 பேர் வீட்டுல கிடையாது, 5 பேர். ஓகே, எவ்வளவு பேர் வீட்டுல திட்டு உண்டு? ஓ, திட்டாமலே அடிக்கிறாங்களா மீதி வீட்டுல எல்லாம்? ஓகே, அப்ப அடி திட்டு எல்லார் வீட்லயும் இருக்கு. அப்ப இது தாண்டி உங்களை அடிக்கிறாங்கன்னா, பிள்ளை ஆசை ஆசையா பெத்துட்டு அடிக்கிறாங்கன்னா, அவ்வளவு அடம் பண்றீங்கன்னு அர்த்தம். அவ்வளவு அடம் என்ன பண்றாங்க? ஒண்ணு செய்யாதன்னு சொன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் செய்றாங்க. அப்படி என்ன செய்ய சொல்ற வேணாங்கறீங்க? அவங்க செய்றாங்க, விளையாடுறதுலயே வந்து முரட்டுத்தனமா விளையாடுறாங்க. என் பொண்ணு பிடிச்சி தள்ளி அடிபட்டுருச்சு தலையில. ஓஹோ, அந்த மாதிரி முரட்டுத்தனமா விளையாடாதீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டாங்க. என்ன இருந்தா 10 வாட்டி கூப்பிடணும், இல்ல கொஞ்சம் நம்ம கத்துணும், அப்பதான் வந்து அவங்க இது பண்றாங்க. அவங்க விளையாட்டு, அவங்க வேடிக்கையில தான் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. கூப்பிட்டவனே வரல. ஸ்கூல் மிஸ் கூப்பிட்டு கம்ப்ளைன்ட் பண்றாங்க சார். என்ன கம்ப்ளைன்ட் பண்றாங்க? பென் எடுத்து மீச வரையிக்கறான் அப்படி. யார் டீச்சருக்கு வரையி விட்டுறா? இவனுக்கே வரையி, இவருக்கே வரையிக்கறா. ஆமா, அப்படியே வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. ஓ, மீசையோட? ஆமா. ஓ சரி, பாருங்க பையன் வரையின மீசை. அதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பூனைக்குட்டி நாய்க்குட்டி எதுவாக குட்டியா இருந்தா கூட, பறவை எதுவா இருந்தாலும் அவங்க அப்பாட்ட ஒரே அழுக கொண்டு வந்துருவான் வீட்டுக்கு. பிடிச்சி தெருவில் இருந்தாலும் தூக்கிட்டு வர வச்சு, அதை ஒரு மூலையில் வச்சு, அதுக்கு அப்படியே சாப்பாட்டு அரிசி எடுத்துட்டு கொண்டு போய் கொட்டி வச்சுருக்கேன். என்னான்னு வந்து பார்த்தா அரிசி எல்லாம் கொட்டியிருக்கு, பிஸ்கட் எல்லாம் கொட்டி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, அவன் கிளாஸ் படிக்கிற பொண்ணுங்க முன்னாடி அவனை வாடான்னு கூப்பிடக்கூடாது. ஓ, பிள்ளைங்க முன்னால? பிள்ளைங்க முன்னாடி என்ன பண்ண, என்னை எனக்கு அவமானப்படுத்திட்ட, என்னை கேவலப்படுத்திட்ட, நான் போக மாட்டேன், நான் இந்த வீட்டு வேணா மாறி போயிடலாம், கீழே அவன் கிளாஸ் பொண்ணு இருக்கு, உடனே வீட்டை மாற்றலாம். அடம்ன்றதை பார்த்திருப்போம். இப்ப நாம பார்த்து வளர்ந்த அல்லது நீங்களே சிறுபிள்ளையாக இருந்த போது நீங்க பண்ண அடம்னு அம்மாக்கள்லாம் இப்ப சொல்லுவாங்க. அதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அடமும் அடம், நம்மலாம் அப்படி பண்ணவே இல்லை, அப்படி அடம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது பசங்க மேலே? ஆக்சுவலி சார், வீட்டில் வந்து என் பையன் அடம் பண்ணுறதே கிடையாது. ஆனால் வீட்டுக்கு யாரோ சொந்தக்காரவங்க வந்தாங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ் தங்குறதுக்கு வந்தாங்கன்னா, அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. இதே இது நாங்கள் யார் வீட்டுக்காவது போனால் அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்குவாங்க. ஆகாஷ், இந்த டாய்ஸை வச்சுக்கோ, இங்கே படுத்துக்கோ, என் பைக்கில் இங்கே உட்காரு, காரில் முன்னாடி உட்காருன்னு. ஆனால் என் பையன் அப்படின்னா யாராவது வீட்டுக்கு வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டான். நீங்கள் வீட்டை விட்டு போங்க, நான் இங்கே தான் உட்காருவேன், இங்கே தான் படிப்பேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அடம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவோம். அப்படி பேக் எடுத்து வெளியில வச்சுட்டு வீட்டை விட்டு போங்க வெளியில அப்படின்றோம். அப்படி அவங்க அம்மாச்சியே வந்தா, ஐயோ எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது போன்ல. வீட்டுக்கு வந்தாங்கன்னா பேக் எடுத்து வெளியில வச்சு கதவையும் போட்டு அவங்களே வெளியில தள்ளி விட்டுருவான். அந்த மாதிரி நிறைய தடவை நடந்த காலத்துல நிறைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்காங்க. அதுக்கு என்னென்ன சோசியல் ஃபேக்டர்ஸ்ங்கிறது தட் டு பி அனலைஸ்ட். நிறைய பிள்ளைகள் அப்படிதான் எங்க வீட்டுக்கு வராதிங்கன்னு நேரா சொல்லிடுறாங்க, அல்லது எப்போ போவீங்கலாம் கேட்டுறாங்க. நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. உங்கள் உங்கள் குழந்தை மட்டும் அப்புறம் டாய்ஸை ஷேர் பண்ணுறதில்ல. அதே மாதிரி அடுத்த வீட்டிலேருந்து ஒரு பிள்ளை வந்து ஒன்று எடுத்தால் கொடுக்கறதில்ல. இதுக்கான பிள்ளை மட்டும் காரணமான ஒரு பெரிய கேள்வி இருக்குது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் ஏன் சார் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே? என்ன, வீட்டுக்கு வந்தால் நான் நல்லா தான் இருப்பேன், ஆனால் அம்மாச்சி கொஞ்சம் அடித்தா இது பண்ணா, கொஞ்சம் நிறையா பண்ணால் நான் வெளில போங்கன்னு சொல்வேன். லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணாங்கன்னா உள்ள இருங்க உள்ள இருங்க ஊருக்கு போவாதீங்கன்னு சொல்வேன். நிறைய குழந்தைகள் அப்படிதான் வளர்க்கப்படுறாங்க. இது முன்னால கிடையாது இவ்வளவு. இப்போ வந்து பக்கத்து வீடு மேல இருக்க வீடுல இருக்க பொருட்கள்லாம் பார்த்து இதே மாதிரி நம்ம வீட்லயே வேணும்னு அடம் பிடிக்கிறது. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த அந்த விஷயத்த திரும்பி திரும்பி பேசுறது. அப்படி என்ன மாதிரி ஜாமான்லாம் கேக்குறாப்ல? கொஞ்சம் காஸ்ட்லி பொருளா இருக்கும். அந்த பொருள் நம்ம வீட்லயே இருக்கணும்னு ஆசைப்படுறது, நம்மளால அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது தான் வாங்கி தர முடியும். அதை பத்தி திருப்பி திருப்பி பேசும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி தர முடியலன்னு ஏதோ எங்கயோ வேடிக்கை பார்த்துட்டு அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும், அதை கேக்குறாங்க. பட் இது கஷ்டம். கஷ்டம், ஆனா வாங்கி தர நினைப்போம், ஆனா அந்த சூழ்நிலை முடியாது. பட் ஸ்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கி கொடுக்க ட்ரை பண்றீங்க? அது அவங்களுக்கு புரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த பொருள் வேணும், அதுலதான் கான்செப்டா இருக்காங்க. நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியல, அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமா. ஓகே, வேற என்ன இந்த நவீன காலத்து பிள்ளைகள் பண்ற பயங்கர ஆட்டம்? ஆசைப்படுறது எல்லாமே ரொம்ப ஹை லெவல்ல ஆசைப்படுவான் சார். மொபைல் வாங்கி கொடு மம்மி அப்படின்னு நான் சொன்னேன். உனக்கு நீ இப்ப 5th ஸ்டாண்டர்ட் இருக்கடா, பெருசானோடனே வாங்கிக்கலாம். இல்ல மாமா எல்லாம் வச்சிருக்கான்,
எனக்கு வாங்கி கொடு. அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் 6th போனவனே எனக்கு பைக் வாங்கி கொடு. 6th பைக் வேணும்ங்கறா? பைக் வேணும்னு சொல்றான் சார். இப்ப முன்னெல்லாம் நம்ம எல்லாம் ரொம்ப பாண்டேஜா இருந்தோம். இப்ப அம்மா எல்லாம் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே ஒபே, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா அம்மா ப்ளீஸ்மா எப்படின்னா பேசுங்கம்மா, நான் உங்களை கன்வின்சிங்கா இருந்தோம். ஆனா இப்ப எல்லாம் அப்படி இருக்கிறதே இல்ல சார். இவ பண்றது ஆடம் நல்லாவே தெரியும். கீர்த்தனா மம்மி பேசவே மாட்டேன்னா அவ பாட்டு டிவி பாத்துட்டு இருப்பா. சோ அகைன் கன்வின்சிங்கா, ஒரு சாரிங்கிற வார்த்தை ரொம்ப இமீடியட்டா வரது கிடையாது. இப்ப நமக்கு அவரோட பிசினஸ் நம்ம டைம் ஸ்பெண்டிங் எல்லாமே இவ ஒருத்திக்காண்டி தான் ஸ்பெண்ட் பண்ணி கிளம்புவோம். அப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சிருவா, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு குத்துது நான் போட மாட்டேன், இங்கே பரவா நீ இந்த ட்ரெஸ் போடாட்டி வெளியே வர முடியாது, வேறு எதுனா போட்டாலும் அப்போ நான் வெளியே வரல. ஸோ அந்த அந்த வெளியே போகிற மூடே ஸ்பாயில் ஆயிரும். ஓகே, தப்பு பண்ணாலும் சாரி கேட்கறது இல்லை? ஆ, அது கேட்கறதே கிடையாது, கொஞ்சம் லேட்டு தான். சாரி கேட்பேன், அப்போ கூட ரொம்ப ரியலைஸ் பண்ணி சொல்லவே இல்லை, சீக்கிரமாக சொல்லன்னு சொல்ல மாட்டாங்க. ரியலைஸ் பண்ணி சொல்லல, ஏன் இவ்வளோ சீக்கிரத்தில் சொல்கிறேன், சொன்னாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நான் நம்ம வேற ஏதோ சொன்னாலும் சொல்லுவாங்க, வேற ஏதோ நினச்சிட்டு சொல்கிறோம், அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. இல்லை சார், இப்போ அந்த மேட்ரு அவளுக்கு அதை புரிய வச்சுட்டு தான் நான் பனிஷ் பண்ணியிருப்பேன். பனிஷ் பண்ணால் கொஞ்சம் பேசாமல் அப்படி போயிருப்பேன். அந்த நேரத்துக்கு வந்து அவள் இமீடியட்டாக அதை ரியலைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியாது. என்ன ஒரு மாதிரி டக்குன்னு இல்லைம்மா அப்படின்னு சாரின்னு சொல்லிட்டு போயிடும். பாப்பா நீ கொஞ்சம் ரியலைஸ் பண்ணு, என்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதான். நான் அடுத்த நிமிஷம் கன்வின்சிங்காக வந்துடுவா, அப்புறம் கொஞ்சம்லாம் தப்பு ரியலைஸ் பண்ணிக்கோமான்னு உன்ன கேட்குறாங்களே, அதுக்கு போய் ஆளற? அவங்க சொல்கிறதே கிடையாது, போய் சொல்கிறாங்க, போய் சொல்கிறாங்க, ரியலைஸ் பண்ணுன்னு சொல்கிறதே கிடையாது. ஆ, நீ சும்மா சொல்றதானே, சும்மா சொல்லாத அப்படின்வாங்க. சாரி அவங்க பேச பேசவே மாட்டேன்னு சொல்லுவாங்க, மா சாரிமான்னு சொல்லுவேன், அப்போ கூட அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க, எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஓ, அம்மாட்ட நீங்க சாரி சொன்னாலும் நீங்க ரியலைஸ் பண்ணி சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாங்க? அந்த டைமிங் தான் சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே பாப்பா. இல்ல, ஆக்சுவலா யார் அடம் பண்றா? இட்ஸ் நாட் ஜோக்கிங் திங். ஒரு பொண்ணு ஹர்ட் ஆயிடுறா, அவ எவ்வளவு ஜாலியா பேசியிருந்த பொண்ணு இந்நேரம் வரைக்கும் மூட ஸ்பாயில் பண்ணிக்கிறா. இவளுக்காண்டி, இவளுக்கு இவ சந்தோஷத்துக்காண்டி எல்லாருமே ரெடி ஆகிற சமயத்துல அந்த ஒரு சின்ன ட்ரெஸ் அது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ அந்த கொஞ்சம் போட்டு வரலாமேங்கிற ஒரே வருத்தம் தான். பிடிக்காத ட்ரெஸ் எடுத்தா நம்ம என்ன பண்றதா? ஓ, ரைட் தான். அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா எடுக்கிறாங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க முடியும், பிடிச்ச ட்ரெஸ் தான் போட முடியும், பிடிக்காத ட்ரெஸ் எப்படி போட முடியும்? நீ தான் சொல்லணும் பாப்பா. மம்மி அந்த அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண மாதிரி நீங்கள் சாரி சொல்லும்போது அம்மா அக்செப்ட் பண்ணியிருக்கேன், நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, வேற என்ன விஷயம் மம்மி உனக்கு ஹர்ட் பண்ணியிருக்கேன்? ஒன்றும் இல்லைம்மா. நல்ல ஜாலியாக அந்த மூட் அப்செட் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாங்களே. ஒன்றும் இல்லை. ஏ, சும்மா சொல்ல, கரெக்டாக சொல்ல. ஒன்றும் இல்லைம்மா. வேற வேற விஷயம் சரி, நான் இப்போ கேட்குறேன். உனக்கு உங்கள் அம்மா எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ திட்டினா கூட ஒத்துப்பேன். ஏன் ரொம்ப பிடிக்கும் உங்கள் அம்மாவை? அம்மா, தாய். பெரிய பொண்ணு மாதிரி பேசுது, அம்மா தாய். எனக்கு வேற என்ன பிடிக்கும் சார்? அந்த சின்ன கோவத்தை சாதாரணமா எக்ஸ்பிரஸ் பண்ணாது, இவ்வளவு எமோஷனலா டச் அப் பண்ணிட்டேன் சார் நான். இல்ல, அது மாறிடுவான்னு. ஐயோ, பயங்கரமான பெரிய ஆன்சருங்க, பெரிய பிள்ளை மாதிரி சொல்றா. எனக்கு வேற எந்த ரீசனுமே வேண்டாம், ஷீஸ் மை மாம், தட்ஸ் இட் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க? அவங்க ஆர்ஷா பேசுறது, ஆர்ஷா பேசுறாங்க. இனிமே பேச மாட்டேன். சரி, அம்மா கிட்ட உங்க லவ் அண்ட் அஃபெக்ஷனை நீங்க காட்டணும், அன்பை காட்டணும், என்ன பண்ணுவீங்க? போய் கட்டி போடுறேன். வா, ஓடு, ஓடு, ஓடியா, மைக் கொடுத்துடுவா. ஓகே, குட். வேற இந்த நவீன காலத்து பிள்ளைகளின் தாங்க முடியாத அடம், இப்படி பண்றானுங்க. கெஸ்ட்டுங்கெல்லாம் யாரும் வீட்டுக்கெல்லாம் வராதுங்கன்னு சொல்லிடுவாங்க. இல்லை, அதான் சொல்லலை, இது உங்க பிள்ளை மட்டும் கிடையாது, பெருவாரியான பிள்ளைகள் இப்படித்தான் இருக்காங்க. காரணம், நம்ம வீடுகள் எல்லாமே தனித்தனி வீடுகளாக மாறிவிட்டதுனால என் வீடுங்கிறது என்னூட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்ம பிள்ளைங்க மனசில் விதைக்கப்பட்டிருக்கு. தட்ஸ் வை செட், இது வெறும் பிள்ளைகளுடைய பிரச்சனை அல்ல, இந்த சமூகம் குடும்பத்துடைய பிரச்சனை. நீங்களே ரெண்டு தான் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஒன்று, அடுத்த வீட்டுக்கு போகல அவங்க கிட்ட தொடக்கூடாதுன்னு, அப்படிலாம் முன்னால் சொல்லிக் கொடுக்கல, ரைட்டா? அம்மா சொல்லி விடுறாங்களா லஞ்ச் பாக்ஸை ஷேர் பண்ணிக்கணும்,
ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா? சொன்னதில்லை. ஓகே, சொல்லியிருக்காங்களாப்பா? சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை தடவை சொல்லுவாங்க? எப்போ இப்போ ஸ்கூல் போகிறதா அப்போலாம் சொல்லி விடுறாங்களா? ஓ, வெரி குட். பக்கத்தில் சொல்லி விடுறீங்களா? ஸ்கூல் போகும்போதெல்லாம் சொல்லி அனுப்புவேன் சார். லஞ்ச் பாக்ஸ் ஷேர் பண்ணி சாப்பிடு, ஏன்னா மீதி பசங்களுக்கு நம்ம கொடுத்து அனுப்புறது பிடிச்ச ஐட்டம் எதனா அது இருக்கும், அதை கேட்கும்போது நீ வந்து மாட்டேன்னு சொல்லக்கூடாது, கொடுத்துட்டு சாப்பிடு, ஷேர் பண்ணி சாப்பிடுன்னு. சில பிள்ளைங்க முன்ன மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் பக்கத்து வீட்டில் பொம்மையை தூக்கிட்டு வருவீங்களே, இப்போ உங்கள் பிள்ளை தூக்கிட்டு வரதில்ல கிடையாதா? ஏன்னா அவன் விட்டு யூஎஸ் ஸ்மைன் டோன்ட் டச் இட், அதானே சொல்லி கொடுக்குறீங்க. டிஃபன் பாக்ஸில் தொடங்குது பஞ்சாயத்து, பிள்ளைங்களை குறை சொல்றதுல